ஈசோப்பு என்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51 அதிகாரம் 7 வசனத்தில் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவே நின்று பாடுகிறார். ஈசோப்பு என்றால் என்ன? அதன் பின் ஒளிந்திருக்கும் தகவல்களை பார்ப்போமா? ஈசோப்பு என்பது ஒரு செடி. ஈசோப்பு என்பதன் உண்மையான அர்த்தம் ஹோலி ஹர்ப் அல்லது டிவைன் ஹர்ப். இது விளையக்கூடிய இடம் காஸ்பியன் சி. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் போன்ற பகுதிகளை இது அதிகமாக வளரக்கூடியது. இது கசப்பு தன்மை கொண்டது. மேலும் இதில் அநேக மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குதுங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனை மற்றும் காஃப் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கும் இது ஒரு பிரமாதமான ஒரு மருந்தாகும். மருத்துவ துறைகளில் மாத்திரமல்ல, அழகுணர்வு சம்பந்தமாக காஸ்மெட்டிக்ஸ்லையும் அதிகமாக இது பயன்படுத்துகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் இதன் பலனை கண்டுபிடிச்சு அநேக தேவைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தாவாகிய நம்முடைய தேவன் இதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாகவே ஈசோப்பு செடியை குறித்தும் அதை பயன்படுத்தும்படியும் ஆலோசனை கூறியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமும் 14 அதிகாரம் 1-7 ஆகிய வசனங்களில் குஷ்டரோகத்திற்கான மருந்தாக இதை பயன்படுத்தும்படியும் ஆலோசனை கூறியிருக்கிறாரு. லேவியராகமும் 14 அதிகாரம் 33-53 வரை உள்ள வசனங்களில் வீட்டை சுத்திகரிக்கும் ஒரு பரிசுத்த செடியாகவும் இதை பயன்படுத்துமாறு அறிவுரை கூறியிருக்கிறாரு. ஈசோப்பு என்பது ஒரு சுத்தப்படுத்தும் ஒரு மூலிகை போன்ற ஒரு செடியாகும். இது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் தெய்வீக குணநலன்களை கொண்டதாகும். ஆகவேதான் தாவீது தன்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்கும்படி வேண்டுகிறார். ஈசோப்பு குறித்து உங்களுக்கு தெரிந்த தகவல்களை என்னோடு கூட கமெண்ட் பாக்ஸில் என்னோடு கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைத்திருக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.